हेलो ऑल वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம என்ன நியூ மெசேஜ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அது எப்படி சூப்பரா ரன் பண்ணி அவுட் ஆஃப் திஸ் பிசினஸ் நம்ம எப்படி ஒரு प्रॉफिट earn பண்றது பத்தி தான் பார்க்க போறோம் இது என்ன பிசினஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன் டீ அப்படிங்கற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா डिफरेंट टाइप्स ஆஃப் டீஸ் மில்க் ஷேக்ஸ் கூலர்ஸ் அது மாதிரி ஸ்நாக்ஸ் லெஸி ஃபலோடா அப்படினு நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபிரான்சைஸ் மாடல் வந்து பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இந்தியால வந்து 150 அவுட்லெட்ஸ்க்கு மேல வந்து அவங்க ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க கமிங் 1 ஆர் 2 मंथ्स பாத்தீங்கன்னா 15 to 25 அவுட்லெட்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி ஜஸ்ட் 1 இயர் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகுது 1 இயர்லயே ஒரு 150 ஷாப்ஸ்க்கு அவுட்லெட்ஸ்க்கு மேல ஓபன் பண்ணிட்டாங்க வித் இன் இந்தியா அதுக்கு அப்புறம் எல்லா ஷாப்ஸ்மே எல்லா அவுட்லெட்ஸும் சூப்பரா குட் கண்டிஷன்ல அருமையான ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க எப்படி ஒரு ஃபிரான்சைஸ் ஆஃபர் அடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க என்னென்ன டிசைனிங் ப்ரமோஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டீஸ் மில்க் ஷேக்ஸ் கூலர்ஸ் பலோடாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெசிஸ் எல்லாம் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது ரா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறாங்க எப்படி லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் எவ்வளோ ஏரியா தேவைப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது ஸ்டாக் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அவங்க எப்படி லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எப்படி இந்த பிரான்ச்சஸ் பிஸ்னஸ்லேருந்து ஒரு அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் எப்படி நம்ம ஒரு சூப்பரான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம் அவங்க எப்படி அவங்க சைட்லேருந்து நமக்கு அம்மா அவுட்லெட்ஸுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பரான ஆன்டி பிரான்ச்சஸ் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரிய வருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறோங்க நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற சூப்பரான குட் கான் குவாலிட்டி வீடியோஸ் விரைவில் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து டக்குன்னு நிற்கும் ஈஸியாக வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்குண்டான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஃப்ரான்ச்சைசி மாடல் உண்டான பிஸ்னஸுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் யூனிக் டேஸ்ட்டில் வந்து ஒரு கஸ்டமர் ரிப்பீட்டடாக வந்து எகைன் அண்ட் அகைன் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுறக்குண்டான ஒரு அனைத்து விதமான டேஸ்ட் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிடணும் ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆன்டி ஃப்ரான்ச்சைசி கண்டிப்பாக வந்துட்டுருக்காங்களாமா ஒன் இயரில் வந்து 150 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா அவுட்லெட்ஸும் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்லா ரன் ஆகிட்டுருக்கு அதிகமான கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் இருக்குது இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அரௌண்ட் 15 25 அவுட்லெட்ஸ் வரைக்கும் இன்னுமே ஆர்டர் புக் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு மிடில் கிளாஸ் பிலோ தன் மிடில் கிளாஸ் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் தேவைப்படுது ஒரு ஆன்டி ஃப்ரான்ச்சைஸ் வந்து அந்த டீம் வந்து என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரு டீப் ஃப்ரீசர் ஹை பிரஷர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரூட் மிக்சர் ஸ்நாக்ஸ் அதே மாதிரி இந்த டிஸ்பிளே ஹாட் கேஸ் இருக்கு இல்லையா ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து டிசைனிங் அண்ட் ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் லைட் போர்டு கொடுக்குறாங்க லாலிபாப் போர்டு கொடுக்குறாங்க மெனு போர்டு கொடுக்குறாங்க மெனு கார்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருள்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டீஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஹைபிஸ்கஸ் டீ இருக்குது பாதாம் டீ இருக்குது கிரீன் டீ இருக்குது லெமன் டீ இருக்குது பேன் டீ இருக்குது இன்னுமே நிறைய வகையான டீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்குது ரோஸ் மில்க் ஷேக் இருக்குது ஆரஞ்சு மில்க் ஷேக்கு டூட்டி ஃப்ரூட்டி கேசர் பாதாம் மேங்கோ அதை தவிரமே இன்னும் நிறையா வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க மில்க் ஷேக்ஸ் பொறுத்தளவுக்கு கூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஃபிஸ் இருக்குது ஸ்நாக்ஸு லெஸி ஃபலோடாஸ் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே மேக்ஸிமம் 90% அவங்க கொடுத்துருவாங்க ஜஸ்ட் வந்து ஒரு நீங்கள் சின்ன சின்ன ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் லோக்கல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒரு டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன்டி ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுக்கலாம் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு அருமையான குட் பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து மந்த்லி வீக்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இந்த அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வரும் ஏன்னா ஆல்ரெடி 150 அவுட்லெட்ஸ் வந்து வித்தின் ஒன் இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனி எப்படி ரன் ஆனால் மட்டுமே தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஐ திங்க் இந்த பிஸ்னஸை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் பார்க்குறப்போ அவங்க கம்பெனி டீம் கம்பெனி சைட்லேருந்து வந்து அந்த லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அவர் லொக்கேஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஏரியாவில் நீங்கள் பிஸ்னஸ்
ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஓடும் அப்படின்னு அவங்க கம்பெனியோட சஜஷன். அது எந்தெந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷன்ஸு, ரயில்வே ஸ்டேஷன்ஸு, பேங்க்ஸு, அதுக்கப்புறம் தியேட்டர்ஸு, காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு, இது மாதிரி ஏரியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு அந்த பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல சூட்டபுளான ஏரியா இந்த ஏரியா தாங்க. ஒரு நல்ல முறையில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை வந்து. ஒரு பெரிய ஹைவே இருக்குது, ஒரு என்ஹெச் ரோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பாயிண்ட் மாதிரி நீங்கள் போட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் பஸ்ஸஸ்ஸு இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே வந்து நைட் பார்க் பண்ணி போனாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து கிடைக்குங்க. ஷாப் சைஸுக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட், 10x10 ரூம் இருந்தால் போது ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து நீங்களே பார்க்குறதாலும் பரவாயில்ல, ஒரு இல்லாட்டி இன்னொருத்தர் வந்து வேலைக்கு வைக்கிறீங்க, ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்குறக்கு அவங்க கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு உங்கள் ஷாப்போட லொக்கேஷனுக்கு ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறக்கு அவங்க வந்து ஒரு செஃப் வந்து அனுப்பிச்சிருவாங்க. அதனால் வந்து உங்கள் எம்ப்ளாயிஸுக்கு இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் ட்ரைனிங் சம்மந்தப்பட்டமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க வந்து ஒரு 1 வீக் வந்து உங்கள் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து 24/7 வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க த்ரூ த ஃபோன் கால்ஸ், த்ரூ டைரக்ட் விசிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி சேர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எந்த பயப்பட தேவையில்லை இப்போ ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி ஃப்ரான்ச்சைஸில் வந்து அவங்களே வந்து டெலிவரி பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸு. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, என்னென்ன பொருள் ஸ்டாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பொருள் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து வித்தின் 2 டேஸில் வந்து உங்கள் ஷாப்புக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க த்ரூ த கொரியர் சர்வீசஸ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி வேனே வருது அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் இனிமேல் அடிஷனாக வந்து ஆட் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் பீரியட்ஸில். ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் என்று பார்க்குறப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் பிஸ்னஸில் போடுறீங்க ஸ்பெஷல் பார்க்குறப்போ ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் என்று பார்க்குறப்போ ஒரு 10,000 நீங்கள் வந்து டெய்லி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 4,000 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக நிற்குமுங்க. வித்தின் ஒரு 4 to 8 months பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டிப்பாக திருப்பி எடுக்கிறதுக்கு உண்டான அருமையான சான்ஸ் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு 4,000 பார்க்குறப்போ ஒரு மந்த்துக்கு பாருங்கள் 1 lakh to 1,20,000 rupees வரைக்கும் மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து கம்மியான ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸு, எக்ஸ்ட்ரா பிஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அது உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆன்டி ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறதாகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்க வந்து அவைலபிள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க சைட்டில் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பதில் பார்க்குறப்போ கோயம்புத்தூரில் இந்த ஏரியாவில் ஆன்டி ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, ஆன்டி வந்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்டில், அவங்க யூடியூப் சேனலில், அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, நல்ல முடிவை பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கங்காட்டியை மட்டுமே தான் வித்தின் 1 இயரில் ஒரு 150 ஷாப்ஸுக்கு அவுட்லெட்ஸுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்குது. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்ட பர்சன், ஒரு காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஒரு அருமையான பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு உண்டான பிஸ்னஸ்க்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கண்டிப்பாக போய் இவங்க காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பர்ஸ், வாட்ஸ்அப் நம்பரு, அவங்களோட டைரக்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். டைரெக்டாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு ஒரு பெஸ்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நல்ல பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட போங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கெயின் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய நம்ம விஜய் ப்ராட்காஸ்ட் சேனல்லேருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். திங்க் ஒரு ஆன்டி ஃப்ரான்ச்சைஸ் பற்றி ஒரு அருமையான ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போன்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு இதே மாதிரி சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் மை விஜய், பாய், சி யூ, டாட்டா.